சத்தம் கேட்காத துணிக்கு மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தசம விவாகம் காணிக்கையை இப்போதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். Please switch off your transmitters or put them into silent mode. Let us prepare our tithes and offering to the Lord. சங்கீதம் 145 வசனங்கள் 3, 8, 14 மற்றும் 19. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த பரிசுத்த வழிநாளில் காலைகளில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த நாம் யாவரும் எழுந்து நின்று இப்போ நம்முடைய உள்ளத்திலே தியானத்தோடு முதல் பாடலை கேட்டு Thank you.
ஜெபம் செய்வோம். நீங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காக உங்களை துதிக்கின்றோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வந்தீர். நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம் பலன் இவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தா, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நாங்கள் நடவாமல் உங்களுடைய ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்கின்ற அதற்காக உண்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கின்ற தேவனாயிருக்கிறீர். நீர் எங்கள் பிதாவும் எங்கள் தேவனும் எங்கள் இரட்சிப்பின் கண்மலையுமாக இருக்கின்றீர். கர்த்தாவே, நீர் உயர்ந்தவரும் உன்னதமானவருமாகிய ஆண்டவர், உங்களுடைய வழிகளும் உங்களுடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளாக இருக்கின்றது. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிடுவதற்கும் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகளாக இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களிடத்தில் உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. உம்மை நம்பியிருக்கின்ற அனைவருக்கும் நீர் கேடகமான ஆண்டவராக இருக்கின்றீர். நீர் மனவருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனாக இருக்கின்றீர். அதற்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம். கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே உண்டாகிய மீட்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். பாவ இருள் நீக்கும் வழியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய வார்த்தையினாலும் செயல்களினாலும் தம்முடைய கர்த்தத்துவத்தையும் பிதாவாகிய தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதற்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம். கர்த்தா, பரிசுத்த ஆவியானவரும் எங்கள் உள்ளங்களிலே வாசம் செய்கின்றீர். எங்களுக்கு துணையாளராக இருக்கின்றீர். எங்களுக்காக வேண்டுதல் செய்கின்ற ஆண்டவராகவும் இருக்கின்றீர். அதற்காக உம்மை போற்றுகின்றோம். கர்த்தாவே, இந்த காலை தினத்திலும் ஆண்டவருடைய அன்பும் கருவையும் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். தேவ பிரசன்னம் நிறைவாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கடந்த பல வருடங்களாக இந்த சிங்கப்பூர் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகின்றீர். COVID-19 வியாதியிலிருந்து பெரிய பாதிப்பு இல்லாதபடிக்கு இந்த தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து வருகின்றீர். அதற்காக உங்களை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலும் உள்ளம் வறுமைப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் யாவையும் ஆண்டவர் தயவாய் மன்னி. இந்த நாளிலும் தேவ செய்தியை கொண்டு வருகின்ற பாஸ்டர் தேவன் ரீதியாக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதும் கல்லான உள்ளத்தையும் உடைக்கக்கூடியதும் கண்களை நோக்கும் சமர்ப்பியை கொண்டதுமான வார்த்தைகளாக இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்தும். நாங்கள் எங்களாத்மா பலனடைய ஆண்டவர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி தடைகள் யாவற்றையும் ஆண்டவர் நீக்கும் சமாதானத்தை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் உணர்வோம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9 பத்தாம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரும் அவருடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11 மாதம் 9 தேதியிலே நகரத்து மதலில் திறப்பு கண்டது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நர்கல் சரேசேர், சம்கார் நேபோ, சர்சேகிம், ரப்சாரிஸ், நர்கல் சரேசேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து
அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டான். கல்தேயர் ராஜாவின் அரமனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதி ஆகிய நேபுசராதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்பதே. இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், இளைஞர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளையும் காலத்தையும் கொடுத்திருக்கின்றார். அது ஒரு காலத்தில் முடிவுக்கு வருகின்றது. சிதேக்கியா ராஜாவின் கண்கள் கெடுக்கப்பட்டு அவனுடைய குமார யூதாவின் பிரபுக்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டு அரண்மனையும் வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆண்டவர் இப்படியாக அவர்களுடைய கேள்வியாமை நிமித்தம் அவர்களுக்கு தண்டனை வரும்படி செய்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக நாம் காணப்பட கவனமாக இருப்போம். ஆண்டவர் தம்மை நமக்கு உதவி செய்வாரா? இந்த காலவேளையிலும் தேவ செய்திக்கு மன்னிக்கவும் ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிடேரியன் திருச்சபையின் சார்பில் வரவேற்கின்றோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 5 அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய யோவான் 5 வசனங்கள் 1-9 முடிய இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது என்பதே. நாம் யாவருக்கும் வேளையில் போதவற்றிற்காக எழுந்தது
பரிசுத்த ஓய்வு நாளிலே மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவாகிய உங்களை நீர் மீட்டு கொண்ட ஜனமாக நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காகவும் இடத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்ற தேவனாக நீர் இருக்கிறீர். நீர் ஜபங்களை கேட்கின்றீர், நீர் நோய்களை குணமாக்குகின்றீர், நீர் எங்களை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் உயிருள்ளவர், நீர் உன்னதமானவர், நீர் எங்களுக்கு உமக்குள் ஒரு வாழ்க்கையும் ஒரு ஒளிமயமான எதிர்காலமும் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த கால வேளையிலும் நாங்கள் முன்பாக அணிந்து கொண்டு குறைந்து நிற்கின்ற வேளையிலும் எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பாருமாறுவதை உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கதைகளை வாய் மன்னித்து உமக்கு விரோதமாகவும் இந்த சக மனிதர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் ஆண்டவரே, நீர் அன்றாடம் நாங்கள் கண் விழித்து கண் மூடும் வரைக்கும் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களுடைய எல்லா தேவைகளும் நீர் மேற்பார்வையிட்டு கவனித்து நீர் தேவைகளை சந்திக்கின்ற தேவன். அதற்காக நன்றி. ஆண்டவரே, கடந்த 56 ஆண்டுகளாக இந்த சின்ன மீன்துடி கிராமமாகிய சிங்கப்பூரை நீர் வழிநடத்தி நீர் பண்படுத்தி பாதுகாத்து வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கு நல்ல தலைவர்களை கொடுத்தீர். அதற்காக நன்றி. நல்ல கட்டுப்பாடு உள்ள ஒரு நாட்டையும் சமுதாயத்தையும் கொடுத்தீர். அதற்காக நன்றி. இங்கு நாங்கள் சுதந்திரமாக பெருந்தளவில் செயல்பட முடிகின்றது. நன்றி. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களும் நாங்கள் வேலை செய்ய நிறைய வேலை வாய்ப்புகளும் மற்றும் சமுதாய உதவிக்காக மருத்துவ வசதிகள் இப்படி நிறைய இருக்கின்ற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மற்ற நாடுகளெல்லாம் ஆண்டவரே பொருளாதாரம் குறைவு, சாப்பாட்டு குறைவு, ஆண்டவரே பலவிதமான அரசியல் சூழல் குழப்படிகள், இயற்கை ஈடர்கள் இப்படி நிறைய இருக்கின்ற வழியிலே ஆண்டவரே இந்த சின்ன நாடை உங்களுடைய கருத்திலே நீ ஏந்தி வந்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்டை காக்க தொடர்ந்து எங்களுக்கு நல்ல தலைவர்களை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த நாட்டிலே நல்ல குடிமகன்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்டுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. தேவனே, இந்த நாட் இங்கும் எங்களுக்கு COVID-19 சூழ்நிலையிலும் தந்துவதற்கு கிருபைக்காக நன்றி. இந்த நோயை உலகமெங்கும் அனுமதித்தவர் நீர். ஒரு நோக்கத்தோடு நீர் அனுமதித்தீர் ஆண்டவரே. இதை நிறுத்தக்கூடியவரும் நீர் ஒருவரே என்று நாம் உணர்கின்றோம். ஆண்டவரே, நீ தொடர்ந்து இரக்கம் காட்ட ஆண்டவரே, மக்கள் உண்மை திரும்பி பார்க்க, மனுஷன் உண்மை நினைச்சு பார்க்க ஆண்டவரே, மக்கள் ரட்சிக்கப்பட நீ வழிவகுப்பின. நாளிலும் இங்கெல்லாம் உடைய மக்கள் உண்மை கூடி ஆராதிக்கின்றார்கள் ஆண்டவரே. அங்குடைய பிரசன்னம் கூட இருக்கு நாங்கள் சந்திக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் மத்தியிலே கூடி வந்திருக்கும் சிறியோர் பெரியோர் அனைவரும் ஆண்டவரே உண்மை தேடி வந்தவர்கள், உண்மை கண்டவர்களாக விடுத்திருங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, பலன் எங்களுக்கு
நமத்தீரே சுகமில்லாதவர்களுக்கு நீ சுகத்தை தயவாய் கட்டளையிடுகிறோம். மனபாரத்தோடு வந்தவர்களுக்கு சமாதானம் கொடுக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே வழி தப்பி போனவர்களும் ஆண்டவரே உம்முடைய சட்டத்தை கேட்டு வழியில் திரும்ப உதவி செய்ய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வாரம் திருமண நாட்கள் பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஒவ்வொரு பேரும் கிருவை தந்த ஆசீர் தங்களை நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, நாளிலும் சிறியோரும் பெரியோரும் நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கின்ற வேளையிலும் ஆண்டவரே உயிர் கொடுக்கின்ற வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் காதுகளாய் எங்களே தாழ்த்தி நாங்கள் கேட்க நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களை உதவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்லபிதாவே. ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம வாக்கிய கேட்டோம். இந்த அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு என்கிற ஒரு நோக்கத்தை அது நமக்கு உதாரணம் காட்டுகின்ற ஒரு நிகழ்வு இங்க நடக்கிறத நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வராரு. அங்கு அவர் பத்தேஸ்டா என்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அது ஒரு குளம் நிறைந்த ஒரு இடம். அது ஆடுகளின் இடம் என்று பைபிள் நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த தற்காலிக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வராரு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, நம்ம மூன்றாம் வசனத்தை பார்த்தோம்னா அங்க நிறைய சீக்காளிங்க இருக்காங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல மட்டும் பேஷண்ட்ஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல் வெளியும் மேக்ஷிப்ட் இதெல்லாம் இருக்கு, அங்கேயும் இருக்காங்க. சோ பேஷண்ட்ஸ் இருக்கிற இடம் ஒரு வகையில ஹாஸ்பிட்டல் தானே. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க போறாரு. ஏன்னா அவருடைய ஊழியமே அதுதானே, காணாம போனவர்களையும் உடல்நலம் சரியில்லாதவர்களையும் அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதான இயேசுடைய வேலை. சோ அப்படி வருகின்ற வேலையில இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பாக்குறாரு. அந்த மனுஷன் ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில இருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். 38 வருஷம் அவருக்கு அந்த நோவு. என்ன நோவு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு உடல்ல பக்கவாதம் இருக்கு, நகர முடியல. அப்படிப்பட்ட ஒரு நோவு, 38 வருஷம் அந்த நோவு உள்ள மனுஷன. அவ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவரு கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவரு கேக்குறாரு. இயேசு கேக்குறார் அவர்கிட்ட, படுத்திருந்தவனை, 6 வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவோட கேள்விக்கு அந்த மனுஷன் சொல்ற பதில் தான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு, நம்முடைய பிரசங்க தலைப்புல அடங்கி இருக்கு. அவன் என்ன சொல்றான், 7 வசனத்துல, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எனக்கு யார் இருக்கு ஆண்டவரே, I have no man to help me, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு அவங்க சொல்றாரு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நான் தான் அந்த மனுஷன், I am the man. மனுஷன் சொல்லும் போது ஆண்டவர் தான் உதவி கொடுக்கக்கூடியவர், மேன் சொல்லும் போது நமக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒருவர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜீசஸ் இஸ் த மேன், இயேசு தான் அந்த மனுஷன் அப்படிங்கிற தலைப்பை
நாம் கொடுத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனுஷன் 38 வருஷம் யாரும் இல்லாம அவனுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவன் இருந்தான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு சில வார்த்தையில அந்த 38 வருஷத்தோட அந்த பாரத்தை, அந்த சுமைய, அந்த வேதனைய அவன் வாழ்க்கையில இருந்து நீக்கிறத நாம பார்க்கணும். இன்னைக்கு அமர்ந்திருக்க, இங்க உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரும் சரி, வீட்டுல இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்க சரி, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு விதமான சுமையோடு தான் நம்ம இருக்கோம். We all are carrying some kind of burden in our lives. சிலர் இந்த பாரத்தை வாழ்நாள் முழுதும் சுமந்து கொண்டு இருக்கோம். சில பேரு ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து சுமக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சில பேர் வந்து எடையில கொஞ்ச காலம் சுமந்து கொண்டிருக்கோம். இந்த பாரங்கிறது நம்முடைய சரீரத்தை தாக்குறதாக இருக்கலாம், நம்முடைய சிந்தைய தாக்குறதா இருக்கலாம், நம்முடைய மனதுல இருக்கிற ஒரு பாரமா இருக்கலாம். இது ஒரு நோவாக இருக்கலாம், இது ஒரு சோகமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், இது ஒரு இழப்பாக இருக்கலாம், இது ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம். It could be a burden of sickness, sorrow, a certain loss or stress. எல்லாம் பாரம் தான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஏன் சாப்பிடல, ஏன் இங்க வரல, ஏன் வரல, மனசு சரியில்லை, மனசு பாரமா இருக்கு, மனசு பாரம், மை ஹார்ட் இஸ் ஹெவி அப்படின்னு சொல்றோம். இது ஒருவேளை நாம வயசாய் ஆக ஆக அது நம்மோடு கூட வந்த ஒரு பாரமாக இருக்கலாம், அல்லது இது வாழ்க்கையில திடீர்னு வந்த ஒரு பாரமாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை துணை இழந்த பாரமாக இருக்கலாம், பிள்ளைகளை தனியா வளர்க்கின்ற ஒரு பாரமாக இருக்கலாம், உடல்நலம் கெட்ட ஒரு பாரமாக இருக்கலாம், வேலை போயிடுச்சு என் ரிட்டைர்மெண்ட் கூட வந்த ஒரு வாரமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில வளர வளர கூட சேர்க்கப்படுகிற ஒரு வாரமாக இருக்கலாம். திருமணமான பிற்பாடு வீட்டை கட்டணும், குடும்பத்தை கட்டணும், வாழணும், சம்பாதிக்கணும் வாரங்கள், பிள்ளைங்க வந்த பிற்பாடு கடவுள் கொடுக்கிறாரு அந்த பிள்ளைகளை வளர்க்கிற வாரம் பெரிய வாரம், வேலைக்கு போகும்போது பாரம் தான், நாடு எந்திரிச்சு ஓடணும், தூக்கம் பத்தாட்டியும் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேலை இல்லைன்னா சோறு இல்ல, படிக்கிறவங்களுக்கும் பாரம், ஃபேமிலி சைல்ட் கேர்ல இருந்து ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டி வரைக்கும் பாரம் 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 சொல்ல வேண்டாம். பாரத்தினால பிள்ளைங்க படுற ஸ்ட்ரெஸ் சிங்கப்பூர்ல சொல்ல வேண்டாம். இப்படி வாழ்க்கை பூரா எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு பேப்பரை கையில கொடுத்து உங்களுக்கு இருக்கிற பாரத்தை எழுதுங்கன்னு சொன்னா எழுதிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஐ கிவ் யூ அ பேப்பர் டு ரைட் வாட் இஸ் யுவர் பர்டன் இன் லைஃப், யூ ஜஸ்ட் ரைட் அண்ட் ரைட். எல்லாவற்றுக்கும் பெரிய ஒரு பாரம், ரொம்ப பெரிய கொடுமையான பாரம் என்னன்னா பாவம். பாவத்துல ஊறிய செயல்கள், செயல்பாடுகள் இந்த வாழ்க்கையில இருக்கு. அது கூட ட்ரெயின்ல வர கேரேஜ் மாதிரி மற்றது எல்லாம் கூட வந்து சேர்ந்துகிட்டு வருது, சண்டை, சச்சரவு, கசப்பு, நிறைய காரியங்கள் கூடி வரதை பார்க்கும். சோ இப்படி எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் எல்லா வாழ்க்கை நிலையிலும் பாரம் இருக்கு. We have burdens, 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 every one of us, and we cry out like the man, I have no one to help me. என்னுடைய பாரத்துல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்ல முடியாம வழியில் இருக்கும். Some of us can't share. ஏன்னா சொல்றவங்க அதை புரிஞ்சுக்கொள்ற நிலைமையில இல்லை. Those we share with
they cannot understand. They just say pray and get on. Jumping the wrong way. It doesn't work right. அப்படி நடக்கல. எனக்கு யார் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். Who am I? ஆனா ஒண்ணு மறந்துடும், நமக்காகவே நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். ஜீசஸ். இனிமேல் அவர் வர வேண்டியதில்லை, வந்துட்டார். He has come as Emmanuel. Emmanuel கிறிஸ்துமஸ் நாள்ல நமக்காக வந்தார். அந்த சீக்காலிக்கு இயேசுவ ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா நமக்கு தெரியல, அல்லது ஓரளவுக்கு நமக்கு அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்குமே. We know Christ, or at least we have heard about him. Sunday school, youth fellowship, Bible study, prayer meeting, church camp, பிரசங்கங்கள்ல, ஆராதனையில, பாடல்கள்ல, மத்தவங்க கொடுக்கிற சாட்சிகளை கேள்விப்பட்டோம். ஆனாலும் சொல்றோம், எனக்கு யாரு இருக்கு? I have no man. We say. நம்ம கேள்விப்படுற இயேசுவை குறித்து அவருக்குள்ளார நமக்கு இருக்கிற உதவி குறித்து நாம் உணராம இருக்கிற வேலையில எனக்கு யார் உண்டு யார் உண்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுது? நாம இருக்கிறபடிதான் நம்ம இருப்போம், இன்னும் தொடர்ந்து அந்த பாரத்துக்கில தான் நம்ம இருப்போம். அப்ப தொடர்ந்து அந்த பாரத்துக்குள்ள இருக்கும் போது என்ன ஆகும்? அந்த பாரம் அந்த வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். தட் பர்டன் வில் ஸ்டார்ட் டு கண்ட்ரோல் அஸ். நம்முடைய இமோஷனை பாதிக்கும், நம்ம மூட்டை பாதிக்கும், நம்ம நடந்துகிற விதத்தை அது பாதிக்கும். அண்டிவிசில இருந்து சாமான் வாங்கிட்டு வரீங்க, மார்க்கெட் போயிட்டு வருவீங்க, ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் வாங்கினா பரவாயில்ல, ஊர்ல உள்ள பிளாஸ்டிக் எல்லாம் சாமான வாங்குற மாதிரி வாங்கிட்டு வரும்போது நம்ம நடை எப்படி இருக்கும்? ஸ்டெடியா இருக்குமா? கட்டு மாதிரி தள்ளி தடுமாறி வரமாட்டோம். ஆனா அதே வேலை அந்த பாரத்தை எல்லாம் ஒரு ட்ராலியில போட்டு தள்ளிட்டு வரும்போது எவ்வளவு ஸ்டெடியா வரும். அந்த மாதிரிதான் நம்முடைய பாரம். அப்ப பாரம் கூட கூட என்ன ஆகுது? நாம நமக்கும் மற்றவங்களுக்கும் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை, அவசியமான காரியத்தை நம்ம செய்ய ஆகணும். எனக்கே அவ்வளவு பாரம் இருக்கு, கை நிறைய பாரம் இருக்கு, நான் எப்படி மற்றவங்களுக்கு? அவன் விழுந்தாயினா எந்திரிச்சான, எனக்கே என்ன தாங்க முடியலையே. I can't help myself, how can I help others? அப்படித்தான் 38 வருஷம் சீக்காரனவன். அவனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உதவி அவனால செய்ய முடியும். அப்படி இருக்க பாரம் கூட கூட அந்த பாரத்துல இருந்து நம்ம விடுதலை பெறாம இருக்கும் போது என்ன ஆகுது? நம்ம முறுமுறுக்கார விமம்பர், நம்ம கிராம்பர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, கசப்பு, நமக்குள்ளாரையும் கசப்பு இருக்கு, அந்த கசப்ப நம்ம செய்கையில காட்டுறோம். நமக்குள்ள சந்தோஷம் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க நம்ம சந்தோஷப்படுத்த முடியல. ரைட், நம்ம சிந்திக்கிறோம், நினைக்கிறோம் நான் ரொம்ப யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் இல்லை, ஓகே நான் வாழ்ந்து என்ன இருக்கு அப்படின்னு வாழ்றதுக்கே ஒரு ஆசை இல்லாம விருப்பம் இல்லாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி ஒரு ஆமத்தனுடைய ஓட்டுக்குள்ள ஓடுகிற மாதிரி நம்ம அப்படியே புகுந்தோம். அந்த ஓட திரும்பி பார்த்தா ஓட பார்க்கும்போது ஆமை இருக்கா இல்லையான்னு தெரியாது.
அந்தமாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒரே ஆயிருது. அப்புறம் என்ன ஆகுது, இவ்வளவு வேதனைப்படுற பாரத்தோட என்னை யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் அப்படியே என்னோட பெட்ல போய் சுருங்கி நான் படுத்தேன். அங்க நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஏன்னா எனக்கு உதவி இல்லை, எனக்கு யார் இருக்க உதவி, ஹூ இஸ் தட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்றான். இயேசு சொல்றாரு, யாரும் இல்லைன்னு சொன்னாருங்க, நான் இருக்கேன், I am here. நானா அந்த மனுஷன், I am the man. நான் உங்களுக்காகவே உங்களுக்கு உதவி செய்யவே நான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். Jesus came for you and I. நம்ம சரீரத்துல நோயினால பலவீனமானவர்களா இருக்கலாம், அல்லது வயதுனால வயது சென்றவர்களா முதியவர்களா நம்ம இருக்கலாம், அல்லது நாம வாழ்க்கை நடுத்தரத்துல இருக்கிறவங்க, நாம பலவித பொறுப்புகளோடு வாழ்கின்றவங்களாக நம்ம இருக்கலாம், அல்லது நாம யங் அடல்ட்டா வாழ்க்கையில நாம ஒரு பிடிய வாழ்றதுக்கு நம்ம முயற்சிகள் செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு வாலிபர்களா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் தேடுகின்றவனா நாம் இருக்கலாம், அல்லது நாம ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது வேலை இடத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது வீட்டுல இருந்து வீட கட்டுறவங்களா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிறவங்களா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், அல்லது சாதாரண அங்கத்தினர்களா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி பாஸ்டர்ஸா கூட இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் இயேசுக்குள்ளார நமக்கு தேவைப்படுகிற உதவி இருக்கு. நம்முடைய பாரங்களை நாம தாங்கவும், நம்முடைய பாரங்களை நம்ம சமாளிக்கவும், நம்முடைய பாரங்களை நம்ம மேற்கொள்ளவும் நமக்கு தேவையான எல்லா கிருபையும் சத்தியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளார persevere under, to overcome the burdens, all that grace and power is in Jesus Christ. நம்ம செய்ய வேண்டியதுன்னா நம்புற, விசுவாசி, அவருடைய வார்த்தை. இயேசு அந்த நோயாளிக்கு சொன்ன மாதிரி நாம எழுந்து படுக்கை எடுத்து நாம நடக்கிறோம். Jesus says, just do this, rise, take up your bed and walk. ஆண்டவருடைய அந்த அற்புதமான கிருபை, அவருடைய அளவில்லா கிருபை, அவருடைய இணையில்லா அந்த பலன் நாம் அப்படி செய்ய அது உதவி செய்யும். If you would just do that, that amazing, that limitless, that all-sufficient grace and power of God will give us the strength. If we just have it. If we only believe in the Bible. அப்ப நம்ம சொல்லலாம், ஆனா நான் இன்னைக்கு வந்து பெட்ல படுத்து கிடக்கேன், நான் சர்ச்சில் தான் உட்கார்ந்துருக்கேன், அதான் அந்த மாதிரி நடக்கிறேன். அப்ப என்ன பெட்டை தூக்கிட்டு நடக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும். சொல்றது நம்ம வீட்டில் படுத்திருக்கிற டன்லோப் பில்லோ, டன்லோப் மெட்ரஸ் பெட்டை பத்தி நான் சொல்றேன். நம்மளை படுக்க வைக்கிற நம்முடைய நம்முடைய பயங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய தயக்கங்கள், நான் எதுக்கும் உதவாதவன்,
उलग प्रकार உடம்பு சரியில்லையோ இருக்கோ ரொம்ப நேரம் தூங்கினாலும் உடம்புக்கு பட்டு இருந்தாலும் உடம்புக்கு எழுதிதான் அது நம்ம சோம்பேறி ஆக்கிரும் அதனால ஹாஸ்பிடல்ல போனீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உடனே டாக்டர் என்ன சொல்வாங்க நீங்க எழுந்து நடங்கன்னு சொல்வாங்க
यार उंड अब मनस कैक भारत कष्ट उयर येसु येसु नमक उदी दैव मनुष्य अलगान कण मनुष्य पार्ट
மீண்டும் ஆக ஆராதனைக்கு வந்த அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி வரவேற்கிறோம். அறிவிப்புகள், நம்முடைய ஆராதனைகள் குறிப்பு தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இங்கே தான் கூடுவோம். மாற்றமில்லை, இங்கிலீஷ் சர்வீஸ் இன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஜூம் சர்வீஸ்லேருந்து அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் இங்கிலீஷ் சர்வீஸ் மறுபடியும் இந்த இடத்துல கூடுவோம். பைபிள் ஸ்டடி ப்ரேயர் மீட்டிங் தொடர்ந்து ஜூம்ல தான் நடக்கும், அதை நீங்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க. எத்தனையும் தமிழ் பைபிள் ஸ்டடி இந்த வாரத்திலிருந்து பேதுரு புஸ்தகத்திலிருந்து நம்ம புதிய பாடங்கள் ஆரம்பிக்கின்றோம். கலந்து கொள்ள அன்போடு வரவேற்கின்றோம். மற்றபடி தொடர்ந்து இந்த சேஃப் என்ட்ரி இதெல்லாம் நம்ம பாதுகாத்து செய்யணும், நம்முடைய கடமைகளை நம்ம செய்யணும், அதில் தவறாதீங்க. வேக்சினேஷன் எடுக்க வேண்டிய தயவு செய்து வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. உடம்புல சளியில் சளி காய்ச்சல் இருப்பா தயவு செய்து வீட்டில் இருந்து நீங்க ஆராதிக்கோங்க. நாங்கள் தாழ்மை கொடுத்துக்கிறோம். நீங்க நம்ம மற்றவங்களையும் நினைச்சு பார்க்கறது நல்லது. கத்துத்தான் உங்களை ஆசிரியப்படுறாங்க. ஆராதனை மிங்கல் பண்ணாதீங்க, தயவு செய்து டிஸ்ட்ரெஸ் ஆயிடுங்க. தேங்க்யூ.